ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல். இங்கே சுவையான காலிஃப்ளவர் 65 தாங்க பார்க்க போறீங்க. இது சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க. எல்லாரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு உப்பு மஞ்சப்பொடியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு ஹாஃப் உக் ஆனால் போதும், 3 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். அதோட நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 4 டேபிள்ஸ்பூன் கான்ஃபார் மாவு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டீஸ்பூன் எண்ணெய். இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். கீழந்து மேலே மேலந்து கீழே நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த இப்போ பேட்டர் வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா, இப்போ பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க எப்போவுமே. அப்புறம் வந்து மசாலா வந்து ரொம்ப தண்ணியாயிரும், கோட்டிங் வந்து நல்லா வந்து அந்த பூவில் பிடிக்காது. அதனால பார்த்து தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த பூவில் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட இந்த பூவெல்லாம் போட்டுட்டு கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே நல்லா ஃபுல்லாக கலந்துக்கலாம். எல்லா பூவுலையும் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி ஃபுல்லாக பார்த்து கலந்துக்கோங்க. இது பார்க்க தான் ரொம்ப சில்லி வந்து ரொம்ப கலராக இருக்குது, காரம்லாம் நிறையா இருக்காது இல்லையா காஷ்மீரி மிளகாய் பொடியில். அதனால 1/2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு. இதோட வந்து ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி இந்த பூவை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே கரெக்டாக பொறிஞ்சிடும். இது ஒரு சைடு நல்லா போட்டு பொறிஞ்சிட்ட பின்னாடி அடுத்த சைடு டேர்ன் பண்ணிக்கோங்க. போட்ட உடனே ஸ்பூனை விட்டு எடுத்துடாதீங்க, கலக்கி விட்டுறாதீங்க, ஏன்னா மசாலா அப்புறம் ஒட்டாமல் போயிடும். இது நல்லா குக் ஆயிரும், 1-2 நிமிஷத்துலேயே குக் ஆயிரும். ஏன்னா நம்ம பாதி வந்து எப்படி இருந்தாலும் பூ உள்ளக்க கொஞ்சம் குக்கான பூ தானே, அதனால வந்து நல்லா வந்து சீக்கிரமாகவே ஃப்ரை ஆயிரும். இது எல்லா சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், இல்லாட்டி சும்மாவே பொறிச்சு கூட சாப்பிடலாம். இதை இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்த ஒரு 2 பக்கம் எல்லா பக்கம் நல்லா பொறிஞ்சிச்சான்னு பார்த்துட்டு அந்த பபுள்ஸ்லாம் நல்லா வந்து ஆயில் வந்து நல்லா பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிடும் பொறிஞ்சிட்ட பின்னாடி. இந்த ஆயிலெலாம் நல்லா வந்து பபுள்ஸ்லாம் நல்லா ஃபுல்லாக இதாகிட்ட பின்னாடி நீங்கள் அப்படியே பார்த்து எடுத்துக்கோங்க. சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். பை.